வணக்கங்க. இன்னைக்கு குக் வித் சித்ரா சமையலிங்க நம்ம கொண்டக்கடலை பிரியாணி செய்யலாங்க. பாருங்க, அதுக்கு தேவையான பொருளுங்க இந்த பாருங்க, கொண்டக்கடலைங்க. இது வந்துங்க 4 மணி நேரம் ஊற வச்சுங்க, 2-4 விசில் விட்டுங்க வேக வச்சு வச்சுருக்குறேங்க. இதை பாருங்க, ஒரு டம்ளர் வந்து பாசுமதி ரைஸுங்க. இது ஒரு டம்ளருக்கு வந்துங்க 1/2 டம்ளர் வந்துங்க நான் கொண்டக்கடலையை வேக வச்சு வச்சுருக்குறேங்க. பாருங்க, தாளிக்கிறதுக்கு வந்துங்க இந்த பாருங்க 2 பிரிஞ்சி இலைங்க, 2 பட்டை, 2 கிராமு, 2 ஏலக்காய்ங்க, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. பாருங்க, ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் நான் அரைச்சி வச்சுருக்குறேங்க. பாருங்க, மஞ்சத்தூள், மிளகாய் தூளுங்க, மல்லித்தூள், தேங்காய் பால் பாருங்க 1/2 மூடி எடுத்துங்க, தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்குறேங்க. தயிர் சின்ன கப்பில் 1 கப்புங்க. இந்த பாருங்க, இது வெங்காயம் வந்துங்க 2 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் வந்துங்க இப்படி பெரிய அன்னிட்டு நீட்டமாக அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. தக்காளி 2 தக்காளிங்க, கருவேப்பிலை தலைங்க, 2 பச்சை மிளகாங்க. இந்த பாருங்க, இந்த கொண்டக்கடலை ஊற்றின தண்ணி வந்துங்க எடுத்து வச்சுருக்குறேங்க. நம்ம லாஸ்ட்டாக அது அரிசி ஊற்றிக்கலான்ட்டுங்க, ஆயிலுங்க. இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி தாளிக்கலாங்களாங்க. மெதிக்கண்டு எண்ணெய் ஊற்றி இருக்கிறேங்க நான். இந்த பாருங்க, பட்டை பாருங்க, ஏலக்காய், கொஞ்சம் ஜீரகம் போடுறேங்க நான். பாருங்க, பிரிஞ்சி இலைங்க, புரிஞ்சிருச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருங்க. இதை பாருங்க, இஞ்சி பூண்டுங்க, மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் வதங்கிடுச்சுங்க. அடுத்தது நான் வந்துங்க வெங்காயம் போடுறேங்க. வெங்காயத்தை போட்டு வதக்கலாங்க. இதை பாருங்க, வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்துங்க தக்காளி போட்டுக்கலாங்க. இதை பாருங்க, இந்த இதில் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. நம்ம கொண்டக்கடலையும் உப்பு போட்டுக்கிறோங்க, வேக வச்சுருக்குறோங்க. அதனால் கொஞ்சம் உப்பு பார்த்து போடுறோங்க. சரிங்க, தக்காளி வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டுங்க. வெங்காயம் தக்காளியெலாம் வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்துங்க நம்ம கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட் போட்டுக்கலாங்க. பாருங்க, இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து நாம் வந்துங்க இந்த மசாலாலாம் போட்டுக்கலாங்களாங்க. இந்த பாருங்க, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனுங்க, கொத்தமல்லி தூள் வந்துங்க 2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. மிளகாய் தூள் வந்துங்க 1 ஸ்பூனுங்க, நம்ம மிளகாய் 2 போட்டிருக்குறேங்க. இப்போ கரம் மசாலா வந்துங்க 1 டீஸ்பூனுங்க, கரம் மசாலா 1 டீஸ்பூனுங்க. இதெல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதங்கணுங்க. பாருங்க, மசாலா நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நான் வந்து இந்த கப்பில் எடுத்து வச்சுருக்கேன், தயிரை ஊற்றிங்க. இது கொஞ்சம்லாம் எண்ணெய் கக்க வரைக்கும் இதை நம்ம வதக்கணுங்க. மசாலே நம்ம தயிரெலாம் போனால் எண்ணெய் நல்லா வெளியில் வந்துடுச்சுங்க. இப்போ வந்துங்க நம்ம இந்த கொண்டக்கடலைங்க போட்டுங்க, இந்த மசால் கூட கொஞ்சம் வதக்கணுங்க 1 நிமிஷங்க. ரொம்பவும் கிளறக்கூடாதுங்க, உடஞ்சிருங்க வந்து. அதே மாதிரியே பாசுமதி ரைஸ் வந்துங்க 1-10 நிமிஷம் ஊற வச்சா போதுங்க. பாருங்க, இது ரொம்பவும் கிளறக்கூடாது, ஆனால் கொஞ்சம் வந்து மசாலா போட்டு நல்லா வதங்கிட்டுங்க. 1 நிமிஷம் இதை பாருங்க, நல்லா கொண்டக்கடலை வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்துங்க நம்ம தண்ணி ஊற்றி அரிசி போடலாங்களா. இதை பாருங்க, நம்ம 1 டம்ளர் பாசுமதி ரைஸ் இதில் 1 டம்ளர் எடுத்துருக்குறேங்க. இதுக்கு வந்து 1¼ டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணுங்க. இப்போ வந்துங்க நம்ம வந்து 1 டம்ளர் வந்து இந்த தேங்காய் பால் தண்ணி இருக்குதுங்க. இப்போ வந்துங்க நம்ம கொண்டக்கடலை வேக வச்சுங்க கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க. அந்த தண்ணிங்க கொஞ்சம் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இதை பாருங்க, இந்த அளவு தண்ணிங்க ஊற்றிக்கலாங்க. 1¼ டம்ளர் இருக்குங்க. இதை பாருங்க, நல்லா தண்ணி ஊற்றி வச்சுங்க 1¼ டம்ளர். இப்போ வந்துங்க நல்லா ஒரு கலந்து விட்டுட்டுங்க, ஒரு கொதி வரட்டுங்க, அரிசி போட்டுடலாங்க நம்ம. இதை பாருங்க, கொதிச்சிருச்சுங்க. இப்போ வந்துங்க நம்ம உப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்கலான்ட்டு காரம் இதெல்லாம் செக் பண்ணிக்கலாங்க.
கரெக்டா இருக்குதுங்க. நம்ம போட்டு எல்லாம் வேக வச்சிருக்கிறோம் இல்லைங்க, கொண்டக்கடலை இல்லைங்க, எல்லாம் கரெக்டா இருக்குங்க. நீங்க பத்திலாம் போட்டுக்கீங்க, கால உப்பிடலாங்க, கரெக்டா இருக்குங்க. இது இப்ப வந்துங்க இந்த ரைஸ் போட்டுடலாங்க. நான் தண்ணி நல்லா வடிச்சு வச்சிருக்கிறேங்க இந்த ரைஸ்ல. இப்ப நான் போட்டு கிளறிடுறேங்க. பாருங்க நாங்கள் கிளறியாச்சுங்க. இப்போ வந்துங்க நாங்கள் வந்து குக்கர் மூடி போட்டுங்க. நீங்கள் வெயிட் போட்டால் ரெண்டு சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நாங்கள் வந்துங்க வெயிட் போடாதீங்க, தம் போட்டுங்க. ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்துங்க நாங்கள் வச்சு நாங்கள் எடுக்கிறோங்க. அதனால் நாங்கள் வந்து நீங்கள் வந்து ரெண்டு சவுண்டு விட்டுக்குங்க. இதை பாருங்க நம்ம வந்துங்க இப்போ வந்து குக்கர் மூடி போட்டுடலாங்களா. மூடி போட்டுங்க. நம்ம ஒரு அரை மணி நேரம் கம்மியாக அடுப்பு கம்மியாக வச்சுங்க. ஒரு அரை மணி நேரம் இப்படியே கம்மியாக வச்சுங்க. நம்ம தம் பண்ணி போட்டுடலாங்க. இதை பாருங்க பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. நான் பாருங்க உதிரி உதிரியாக பாருங்க பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. தம் பிரியாணிங்க இப்போ வந்துங்க நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ் மாற்றிக்கலாங்களா. கொண்டக்கடலை பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீட்டில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.